Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். நிறைய பேர் அடிக்கடி சொல்கிற விஷயம், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளை மறந்து சிரிக்கிறதுக்கு பாக்யராஜ் படம் பாருங்கள், இல்லைன்னா கவுண்டு மணி செந்தில் பாருங்கள், விவேக் பாருங்கள், இப்போ யோகி பாபு சொல்கிற பரோட்டா சூரி இந்த படம் இதுகள்லாம் பாருங்கள் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஈக்குவலான ஒரு சமாச்சாரம் இருக்குது சிரிக்கிறதுக்கு. என்னென்னா, நம்ம ரவீந்தரை கூப்பிட்டு உங்கள் கஷ்டத்தையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம், அவர் கஷ்டங்கள் அவ்வளோ சந்தோஷமாக நம்மளெல்லாம் சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். என்னென்னா அதை அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படிங்கிறது, கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். ஸோ அப்படிப்பட்ட இனிய நண்பர் லிப்ரல் ரவீந்தர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி வந்து இந்த டீமுக்கு முதல்ல முருங்கா சிப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர்லேருந்து இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டாங்க, முன்னாலேயும் காணாமல் போகிறதுக்குள்ளே கரெக்டாக கூப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு, முன்னால் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் நண்பர்கள் விழாவுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதில் பேசும்போது என்னென்னா, அவருக்கு தரன் இசை இன்றைக்கி நாயகன் வந்து தரன் தான். தரனுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து என் பொண்ணு மூலமாக கிடைச்சிது. ஸோ அவர் இன்றைக்கி வந்து எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் யோகி பாபு வந்து வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போச்சுன்னு சொன்னது அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இன்றைக்கும் எனக்கு இப்போ கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா, சில பேர்த்தெல்லாம் பார்த்துன்னுமே சரின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவோம், இவங்களை பரவாயில்ல இவங்க நடிக்க வைக்கலாம், இவங்க இது ஏதாவது ஒன்று அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. இவரை வந்து எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுக்கு, அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய குறையாக நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, அடுத்து செய்யக்கூடிய படங்களில் சேர்ந்து பண்ணுவோம், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து மயில்சாமி நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன், மயில்சாமி இன்ட்ரொடியூஸ் பண்ணேன், அவன் மயில்சாமி இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டான் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தை விட, மயில்சாமி வந்து எம்ஜிஆர் ரசிகனா வந்து மயில்சாமி வந்து பண்ணக்கூடிய தர்மங்களை வந்து இங்கே பேசுகிறாங்க பாரு, அதுதான் உண்மையான எம்ஜிஆர் ரசிகன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அவர் நடந்துக்கிறாரு. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய குருவா அவருக்கு நான் குருவா, எனக்கு அவர் குருவான்னு தெரியல, மிர்ச்சி சிவா அவர் வந்து இன்றைக்கி ஒரு மேட்ரு பேசும்போது ஃப்ளோவாக ஒன்று சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, சாந்தன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சொல்லிகிட்டே இருந்தாப்புல, ரெண்டு வருஷமாக ஒரு படம் கூட வரல, ரெண்டு வருஷமாக ஒரு படம் கூட வரல, அடே ரெண்டு வருஷமாக படமே எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் அடித்தார், அந்த கரோனாங்கிறதுனால வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஜாவா அவர் வரும்போதே காப்பிரைட் ஓல்டு நான் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை கூப்பிட்டாரு. முருங்கைக்கு ஷாவா பார், இவர் கைதட்டுறதுக்காகவே ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம ஆர்ட் டைரக்டர். வந்தோடனே அதை கவனிச்சேன் நான், யார் கைதட்டுறாங்கன்னே இல்லையா, ஆர்ட் டைரக்டர் பேர் நர்மதான்னு ஒன்றையுமே அது ஒரு குரூப்பு, ஆனால் அதே நர்மதாவை வார ஆரம்பிச்சுன்னு எல்லாம் கப்பிச்சுப்புன்னு உட்காந்துட்டாங்க. யார், நம்ம ப்ரொடியூசர் சொன்னார் பாரு, அதில் வந்து எல்லோரும் ஒருத்தர் என்ன இப்போ கையை தட்டக்கணுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த முருங்கா சிப்ஸுங்கும் போது உண்மையிலேயே எனக்கு எடுக்கும்போது நான் வந்து அதை ஃபீல் பண்ணல, இத்தனை வருஷத்துக்கு இப்படியெல்லாம் வந்து அதை பேசிகிட்டு இருக்க அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸு அது ரொம்ப காலமாக தெரிஞ்ச மேட்ரு தான், அதனால் வந்து நான் அது பெருசாக எடுத்துக்கல. அந்த படம் பண்ணும்போது சரி இந்த படத்துக்கு இது ஆப்டாக இருக்கும்னு, ஆனால் ஆக்சுவலாக அந்த படம் அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு மைண்டு கரெக்டாக செட் ஆகலை, அதனால் இன்றைக்கி அதை எடுத்துடலாமா நான் இஷ்டன்ட்டு கேட்பாங்க, சரிப்பா அப்படின்ட்டுருவேன். உடனே முருங்கைக்காய் சிப்ஸு, முருங்கைக்காய் கீரை, முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காயில் என்னென்ன உண்டோ எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. அப்புறம் மத்தியானம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்துக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டு, இல்லைப்பா இன்றைக்கி இன்னும் மைண்டில் அந்த சீன் கரெக்டாக எனக்கு செட் ஆகலை, அதனால் விடுங்க எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடுங்க அப்படின்பா. அதே மாதிரி தான் அந்த பரிமளை வாந்தி எடுத்துட்டேன்னு சொன்னோடனே உடனே எல்லோரும் வருவாங்க, அதெல்லாம் நிறைய ஸ்வீட்டு கீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் மாமனார் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வருவாங்க. அதுவும் அதே மாதிரி தான் நிறையா ஸ்வீட்டு கீட்டெல்லாம் ஃபுல்லாக வாங்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் எனக்கு மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு மூணு தடவை வந்து அந்த முருங்கா சீனும் அதே மாதிரி மூணு தடவை வந்து கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த வாந்தி எடுக்கிற சீன் எடுத்தேன். நல்ல வேலை பெரிய செட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி கேன்சல் பண்ணி எடுக்கல, வெறும் முருங்காயும் ஸ்வீட்டு இதுலையோடு இருந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இது பண்ணது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது இல்லை. எங்கேயோ ஃபாரினுக்கு போனால் கூட அங்கே கூட விட மாட்டேங்கிறாங்க, அங்கேயும் இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மைண்டில் வந்து பாதிப்பு உண்டாக்கிடுச்சு. அப்புறம் சாந்தனை பற்றி நிறைய பேர் பேசினாங்க, அது பேசினவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் சாந்தன் வந்து நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னென்னா அவர் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படி வர வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்ததுக்கே உனக்கு காரணமானவங்கள்லாம் இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டரு, கேமராமேனு, உனக்கு டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் அமைஞ்சது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நீ பேர் வாங்கினது காரணமே அதுதான். அதனால் லைஃப்பில் வந்து அதை நீ மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அவனை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினச்சா பாருங்கள், நான் பேச ஆரம்பிச்சுன்னு அவன் பாட்டு நினச்சி போயிட்டே இருக்கிறான். யாரோ சொன்னாங்க பாக்யராஜ் சார் பையன் நீ டைரக்ட் பண்ணும் அவரெல்லாம் பக்கத்து இருக்காருண்ணா, அதெல்லாம் கேட்கவே மாட்டாப்புல. அவர் என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு இருப்பான். சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்களில் சரி நீ என்னடா ப்ரூவ் பண்ணுற பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்குமில்ல அந்த மாதிரி. அதனால் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டுங்கிற மாதிரி அவன் வந்து தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இருப்பான். முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொண்டு காமிப்பான். ஸோ அதனால் அவன் நல்லா வருவான் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா படத்துக்கான வாய்ப்புகள் வந்து வர வர உனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்குன்னு நம்ம ரவீந்தர் மாதிரி ப்ரொடியூசர் யார் என்ன சொன்னாலும் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டவர் தான் நம்ம ரவீந்தர் அவர்கள். அதே மாதிரி இப்போ ராவணக்கோட்டை படம் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் கண்ணன் ரவின்னு துபாய்க்காரரு, அவரும் அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது 4.5 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, சாந்தனை நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாந்தனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவன் நல்லா வர்றது அப்படிங்கிறது வந்து அவனுக்கான ஆட்கள் நண்பர்களை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். எனக்கு நான் அப்போயே பிடிச்சி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன், யோகி பாபு எவ்வளோ லட்சங்கள் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சாந்தன் அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு எல்லாம் வந்து உட்காந்துருக்கேன்னா நம்ம ரவீந்தருக்காக இவங்களுக்காக ஒரு நட்புக்காக வந்து உட்காந்துருக்காருன்னு சொன்னோம்னா யோகி பாபு இன்னும் சினிமா உள்ள வரைக்கும் உங்களுக்கு அந்த காமெடி வந்துக்கிட்டே இருக்கான்னு இந்த எண்ணங்கள் இந்த கேரக்டருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரவீந்தர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் இந்த படத்தில் வந்து என்னென்னலாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது சொன்னார். டைரக்டரை வந்து எல்லாமே ஸ்ரீஜர் அவர்கள் வந்து விளக்கமாக சொல்லிட்டார். இந்த பொண்ணு நான் வந்து ஆந்திரா இது இங்கே நார்த்துன்னு சொல்லிட்டு செட்டில் 2 தடவை 3 தடவை பார்த்தப்பல நான் பேசவே இல்லை, ஏன்னா இது இங்கிலீஷில் இங்கிலீஷில் தான் பேச ஆரம்பிச்சுட்டு அவரை சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோ அப்படின்ட்டு அப்படியே உடனே திரும்பிட்டு போயிடுறேன். இப்போ தான் யாரோ சொல்லும்போது கோயம்புத்தூர்காரி நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே எப்படி இப்படி வந்திருக்காங்க ஒருத்தர்னா இல்லை சார் அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்கள்லாம் பேரெல்லாம் சொன்னாங்க. ஸோ ஆச்சரியமாக இருந்தது கோயம்புத்தூர்லேருந்து வந்து தமிழ் இவ்வளோ சுத்தமாக பேசி அது வேறு ஜாக்கு பொறுக்கல யார் தமிழ் அவ்வளோ நல்லா பேசினாங்க அதில் வேறு ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் ஏங்க எவ்வளோ சிறப்பாக சொன்னாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் அவங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு தமிழ் பேசி சுத்தமாக தமிழ் பேசி நடித்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ரவீந்தர் அவர்கள் அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தால் எல்லோரும் படத்தில் இந்த படத்துக்கு அப்புறமோட ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா சக்ஸஸ் இந்த படங்க அப்படின்னா எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுதான் முக்கியம். அவருடைய நல்ல மனசுக்கு அவருடைய ஏன்னா சில பேர் வந்து அந்த பாசிட்டிவாக வைப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டே எல்லாமே வந்துடாது. ஏன்னா ஒரு ஒரு ஆள் ரோட்டில் ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடந்தான், குதிரையில் வந்துட்டு இருந்தாலும் உடனே குதிரை விட்டு இறங்கி அவனுக்கு தண்ணி இன்னெல்லாம் எடுத்து கொடுத்து அவனுக்கு எல்லாம் தெளிச்சு விட்டு அப்புறம் அந்த தண்ணி மூடியெல்லாம் அதெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு ஓரமாக ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே பார்த்தா அவன் படுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு குதிரை எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு உண்மையிலேயே மயக்கம் இல்லை, அவன் யாராவது இப்படி வந்தாங்கன்னா அதை அடிச்சுட்டு போயிடணும்னு குதிரை அடிச்சுட்டு போயிட்டான். அடுத்த ஊருக்கு அவர் வந்தார், வந்தோன்னே பார்த்தாரு அவன் குதிரையோட வித்துட்டு இருக்கிறான், அந்த குதிரையை வில பேசிட்டு இருக்கான், 1000 வராக 1500 2000 சொல்லிட்டு இவர் கூட்டத்தில் வந்து நின்றுருந்தார். இவரை பார்த்தோன்னே ஷாக் ஆனான். ஷாக் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவனை தனியாக கூப்பிட்டாரு, இந்த குதிரை நீ திருடிட்டு வந்தேன் தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லிடுறாத, இது உன்னோட குதிரையாகவே இருக்கட்டும் அப்படின்னாரு. அவன் முழிக்கிறான். அப்புறம் சொன்னார், இல்லைப்பா நீ திருடிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னோம்னா இனிமேல் உண்மையிலேயே அவனால் மயக்கம் போட்டிருந்தா கூட யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க, அதனால்
நீ திருடிட்டு வந்தான்னு சொல்லாதே. ஏன்னா நாலு பேர் இனிமேல் யாராவது மயக்கம் போட்டுருக்காங்கன்னா நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹெல்ப் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு. அதுதான் பாசிட்டிவான சிந்தனைகள், அதுதான் நம்ம லிபரல் ரவீந்தர் கிட்டது. அதனால தான் அந்த சிந்தனை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து சினிமாவில் மேலும் மேலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படங்கள் எடுப்பார். நான் சொன்ன மாதிரி வந்து பழகி போச்சு அப்படிங்கிறது, சக்ஸஸ் பழகி போச்சுங்கிற அந்த டைம் வந்து கண்டிப்பாக வரும். இப்போருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் பசி ஓட்டக்கிறதுனால இதுக்கு மேலே யாரையும் பொறுமை சோதிக்க விரும்பல. நன்றி, வணக்கம். ஸோ உங்கள் ஸ்பீச் பெருசாக இருக்கும் போல். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து முதல்லன்னு ஆரம்பிக்கல, டக்குனு முடிச்சிடுறேன். என்ன சொல்கிறது, நான் முதல்ல திரும்பி முதல்லேருந்து வரேன்னா ஓகே. இல்லை எதுக்கு இவ்வளோ ஒரு நடுக்கும் அப்படின்னா, என்ன தெரியாதனமா அந்த ரெண்டு பேருங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. யோகி பாபு சார் பக்கத்துலையும் மிக்சி சிவா சார் பக்கத்துலையும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் பைத்தக்கார மாதிரி சிரிச்சிட்டே இருந்திருப்பேன். இன்னும் அவ்வளோ ஒரு கவுண்டர் டைலாகு அவங்க ரெண்டு பேர்கிட்டருந்து. எதுங்க மாஸ்க், அதான் மாஸ்க் கொண்டு வர மறந்துட்டேன். ஸோ முதல்ல பாக்கியராஜ் சார், அவர் வந்து என்னோட குரு. இன்னைக்கு நான் எங்கள் மேடையில் நின்று பேசிட்டு இருக்க ஒரே காரணம் அவர் தான். நான் வந்து இங்கே வந்து யோகி பாபு சார் சொன்னாங்க, மயில்சாமி சார் சொன்னாங்க, எத்தனை நாள் அவங்க வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணி, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னோடய ஃப்ளாஷ்பேக் 2006 நான் அங்கே போயிட்டு நின்றுட்டு இருந்த கதைலாம் ஞாபகம் வந்தது. பட் அவங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அவங்களாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ சான்ஸ் தேடி அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் நான் வந்து ஒரே தடவை தான் அவங்களோட சரண்யா பாக்கியராஜ் அவங்ககிட்ட அப்பாவை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவங்க கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. என்னை வந்து பாக்கியராஜ் சார் வந்து ஒரு நாள் கூட என்ன அந்த ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ண வச்சதே இல்லை. நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னை வந்து கூப்பிட்டு அதை நைட்டு 12 கம்போஸ் பண்ணுவோம். அந்த பாரிஜாதம் படத்துக்கு ஒரு 2 நான் டெய்லி நைட் போவேன். ஒரு தடவை கூட என்னை வந்து வெயிட் பண்ண வச்சதே இல்லை சார். இது வந்து என்னால் மறக்கவும், நான் அதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இங்கே வளர்ந்து வந்திருக்காங்க, அவங்கள அந்த ஒரு இடத்துல வந்து நான் ஒரு சின்ன கொசுறு தான். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த டைமில் அந்த 2006 டைமில் இந்த எத்திராஜ் காலேஜ் வாசல்லாம் வந்து பெரிய பேனர் ஒட்டுவாங்க படத்துக்கு. ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ ஒரு கார்னரில் அந்த பெரிய பேனரில் இருந்தது. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லரில் நான் பேசினதெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த ஆடியோ ரிலீஸில். அப்புறம் பார்த்தா ஆடியோ சிடியில் வந்து பின்னாடி இந்த மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் அதுலேயும் போட்டிருந்தாங்க. சரி இப்படியே போயிட்டு இருந்தது, அப்படியே ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்த்தா இப்போ இந்த விஷயம் எதுவுமே நடக்கலை, எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் இப்போ டிஜிட்டல் மீடியா அது இதுன்னு வந்துருச்சு, பேனரும் இல்லை போஸ்டரும் இல்லை எதுவும் இல்லை. சரி என்ன தான் பண்ணால் நம்ம மூஞ்சி கொஞ்சம் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கொரோனா வந்து மொத்தமாக போயிடுச்சு. எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஸ்டூடியோலாம் மூடி வீட்டு வேலை பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம லிபரா ரவீந்திரன் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு செம்ம சாங் ஒன்று பண்ணணும் சார், நீங்கள் எனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, நீங்கள் தானே மியூசிக் டைரக்டர். ஆமாம் சார், நான் தான் மியூசிக் டைரக்டர். இல்லை சார், நம்ம படம் பேர் முருங்கா சிப்ஸு, அது தெரியுமா? அப்படி ஒரு பாட்டே இல்லையே சார் இந்த படத்துக்கு. அது இல்லை, படம் கலகலன்னு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாட்டு வந்து செம்ம கிளாஸாக ஒரு பாட்டு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சுது இந்த சாங்கு. ஸோ அப்படியே ரீவைண்ட் பண்ணி நான் திரும்பி போய் ஏஆர் ரஹ்மான் சார் சாங் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு, நான் எந்தெந்த பாட்டெல்லாம் காப்பி அடித்து போட்டிருந்தேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். காணோம், அவருக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது, எங்கே போனால் ஒளிஞ்சி ஒளியவே முடியாதுங்க. ஓகே. ஸோ அப்படி அந்த மாதிரி தான் அந்த ஏதோ சொல்ல பாட்டு கூட ஆக்சுவலாக சொன்னது பெரிய உண்மை தான். ரஹ்மான் சாரோட 90s அதோட சாங்ஸ்லாம் நம்ம கேட்காமல் இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பச்சை நிறமே, கண்டு கொண்டேன் நிறைய பாடல்கள் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் ஒரு சாங் இப்படி ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு பாடல் தான் அது. சரி ஓகே, பாட்டு டியூன் பண்ணியாச்சு, ஓகே இதை வந்து லிரிக்ஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி யார் எழுதணும்னு சொன்னால் இவர் வந்து ஒரு லிரிக் ஒன்று எழுதி கொடுக்குறாரு. நல்லா இருக்கே, நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு லிரிக் எழுதியிருந்தார். ரொம்ப சுத்தமாக அப்படியே அழகாக அப்படிலாம் எழுதியிருந்தார். ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸில் என்னடா இது கன்றாவியாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ இது வந்து நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஏதோ சொல்ல உள்ள துடிக்குது, அந்த இந்த ரீல்ஸ்லாம் போடுற மாதிரி கொஞ்சம் நல்லா எழுதி கொடுங்க அப்படின்னேன். அப்புறம் அவர் என்ன யோசிச்சார்ன்னு தெரியல, ஒரு 2-3 கழித்து இந்த நரம்பு நாடி நரம்புலாம் எழுதி வரும்ல இந்த ரட்சகன் படத்தில், அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வருது அவருக்கு ஏறிடுச்சு போல ஃபுல்லாக.
லிரிக்ஸ் டேக் இட் டேக்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கு. சரி ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பாட்டோட லிரிக்ஸ். அப்புறம் எனக்கு பயங்கரமாக ஏறிடுச்சு, ஐயோ நம்ம பாட்டு ஹிட் ஆக போதுடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் வந்து அந்த பாட்டை எழுதி, அது வந்து உண்மையிலுமே வந்து அது அவர் இப்படி எழுதுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கள் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு எழுதி முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து தேங்க் பண்ண வேண்டியது ரவீந்திரன் சருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் இல்லாமல் அவர் ஆக்சுவலாக இந்த படத்தில் ரெண்டு படம் எடுத்திருக்கலாம், சாங்க்கு மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, அதுக்கு இன்னொன்று படம் எடுத்திருக்கலாம். ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு பாடல்லையும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போன காரணம் அதோட விஷுவல், அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து இதுக்கு அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ரவீந்திரன் பிரதர் அண்ட் திஸ் ஹோல் டீம். அஃப்கோர்ஸ் நான் வந்து யோகி பாபு சாரும் மிர்ச்சி சிவா அவங்க வந்து சீக்கிரமாக முடிச்சிருங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. யோகி பாபு சார் தெரியும் ஏதோ சொல்லிகிட்டே இருந்தார், நடுவில் ஏதோ சொன்னார் கேட்கல, என்ன சார்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு தப்புன்னு கேட்டார். இல்லை இல்லை நடிங்கன்னு நான் அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிச்சிட்டே இருந்தேன், சார் உங்கள் கரியர் இப்போ பீக்கில் எங்கேயோ இருக்கீங்க, என்னோட செஞ்சிட்டிங்கன்னா டோட்டலாக அவங்க அப்படின்னு உள்ளுக்கல. பட் நீங்கள் சொன்னதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி, அது ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆல் த ஆக்டர்ஸ், யோகி பாபு சார், முனிஷ்காந்த் சார், மனோபாலா சார், மதுமிதா மேடம் அண்ட் எவ்ரி ஒன். பாக்கியராஜ் சார் நடித்து அதுக்கு நான் வந்து மியூசிக் போட்டு வித் ஆல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவரோட சீன்ஸ்க்கெலாம் நான் வந்து மியூசிக் நிறைய தடவை பண்ணேன். சாந்தனு அண்ட் அதுல்யா அவங்க வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே தான் நடிச்சிட்ருக்காங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து நடிச்சிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தாண்டா இதுக்கு மியூசிக் போட முடியும் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது, அது படம் பார்க்கும்போது தெரியும். இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலை. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன், ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட், சோனி மியூசிக் எப்பவுமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு ஒன்றை ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ், எதுக்கு ஆடியோ ரிலீஸ்னு கேட்கும்போது இல்லை இல்லை வைக்கணும் அவர் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு முதல் படம் பண்ற மாதிரி, இப்போ எனக்கே இது ஒரு முதல் படம் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆடியோ ரிலீஸ் சொன்னமுன்னே அப்படியே சந்தோஷமா வந்துட்டேன். நிறைய பாடல், நிறைய ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்க எல்லாமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம் வந்து இதெல்லாம் கோவிட் முன்னாடியே அப்படி இருந்தது, பட் கோவிட் காரணமாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு படம் கஷ்டமோ எல்லாம் தியேட்டரில் போய் தான் பார்க்குறீங்க படத்தை, பட் இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணி போய் பாருங்கள். ஓடிடியில் நிறைய படங்கள் நான் பார்த்துட்ருக்கேன், பாடல்கள் வந்து ஒரு மூணு நாள் பாடல்கள் வர படங்கள்லாம் பாடல்கள் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது, அந்த படம் ஹிட் ஆனால் கூட அந்த பாடல்கள் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய புதுசாக வந்துட்டு இருக்கிற யங் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ எனக்கெல்லாம் நிறைய படம் தியேட்டரில் வந்துடுச்சு, இப்போ அந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் ஓடிடியில் மட்டும்தான் வருது அந்த பாடல்கள்லாம். ஸோ அவங்களாம் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் வந்து மியூசிக் போட்டால் இவர் மெலடி தான் போடுவார் இது வராது அந்த மாதிரிலாம் நிறைய பேருங்க ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் என்னையும் சரி அவர் சாந்துனியோ சரி, சாந்துனுவெல்லாம் அவர் வந்து நான் எங்கே வேணால் அவளை ரேட் பண்ணலாம், ஒரு ஹாலிவுட் மூவியில் நடிக்கிறா யோசிக்கலாம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எந்த ஹாலிவுட் ஆக்டர் கூட அவர் அளவுக்கு டான்ஸ் ஆடுறாரு தெரியல. ஸோ அவர் இன்னும் வரல வரலன்னு சொல்கிறதே முதல்ல ஒரு தப்பான விஷயம், அவர் எங்கேயோ போயிட்டார் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி இல்லை அடுத்து அதான் வரேன், இங்கேயும் என்ன நோண்டிட்டு இருக்காங்க தங்கினோட. ஸோ சாந்துனுவா இருக்கட்டும் அதுல்யாவாக இருக்கட்டும் படத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மியூசிக் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர படங்கள் எல்லாத்தையும் மியூசிக் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மிர்ச்சி சிவா அவரோ உங்களை பற்றி சொல்லாமல் இந்த விழா முடியாது, இந்த விழாவோட நாயகன் கண்டிப்பாக அது வந்து நான் கிடையாது, இந்த ப்ரொடியூசர் உங்களை பற்றி வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றதுல. ஓகே தேங்க்யூங்க, தேங்க் யூ ஆல் ஸோ மச். எல்லாருக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவங்களோட தான், நீ பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன், நீ சக்சஸ் பண்ணா அது என்னோட சக்சஸ் மாதிரி. இன்னொரு சைடு வந்து எப்படி இருக்குன்னா அது ரொம்ப வேற மாதிரி இருக்கும், அது அதை அதோட சேர்த்துதான் என்னோட டிராவல் இப்போ போயிட்டு இருக்கு. நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் எனக்கு உண்மையிலே உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு, ஏன்னா எனக்்கு அதுக்கு
கரெக்டா அது எப்போ அந்த பெண் கிடைச்சாங்க அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியும். தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.